ஆக்சுவலாக வந்துட்டு ரியோனாவை பற்றி வந்துட்டு சாதாரணமெல்லாம் சொல்லக்கூடாது, அது ஒரு லைட்டாக ஒரு மாசாக சொல்லவே கூடாது. உடனே ஒரு மூணு வரியில் நான் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். அதாவது அடங்காதது கரெக்டாக சொல்கிறியார் நான் பார்க்குறேன்னு. அண்ணே இருங்கண்ணே, நான் சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும்ல. அடங்காத மாட்டை அடக்குனது நம்ம ராமராஜ், அந்நியனை அரெஸ்ட் பண்ணது நம்ம பிரகாஷ்ராஜ், மக்கள் மனசை பிடிச்சது நம்ம ரியோராஜ். இவர் வந்துட்டு ரியோன்னு சொல்றத விட நல்ல வேலை கை தட்டினீங்க, இல்லைன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பேன். இவரை நம்ம வந்துட்டு ரியோன்னு சொல்றத விட ட்ரையோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, டான்சர் இஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னர் சொல்லிட்டே போகலாம். அண்ட் ரம்யா பாண்டியன் அவர்களே, இதை நீங்கள் ரசிக்கிறதா வேண்டாம் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. ரம்யா பாண்டியன் அவர்கள், நீங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக பப்ளியாக செம்மையாக இருக்கீங்க. உங்களுக்காகவும் நான் வச்சுருக்கேன், இன்ஸ்டாவில் அதாவது ரம்யா பாண்டியன் அவர்கள் வந்துட்டு இன்ஸ்டாவில் 10 ஃபோட்டோ போட்டு ஃபேமஸ் ஆகலை. இவங்க போட்ட ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்துட்டு சரியான ஒரு ஃபேமஸ் தான். ஸோ சொல்லி பார்த்தே பார்த்தே படிச்சிரு. தேங்க்யூ ஸோ மச், இட்ஸ் டைம் ப்ளீஸ் நீங்கள் பேசிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நன்றி எல்லாருக்கும் வந்திருக்கு, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்டு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா தருணத்துலையும் எங்கள் மாதிரியான ஆட்கள் எல்லாரு கூடவும் நின்றுட்டுருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இதுக்கு முன்னாடி எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரியே இந்த பாட்டையும் எல்லார்ட்டையும் கொண்டு போய் நல்ல முறையில் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நன்றி, நன்றி ஃபார் கம்மிங். அண்டு நண்பர்கள் வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போவுமே வந்து எங்கிட்ட ஒரு டைரி இருக்கும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாவோ இல்லை ஏதாவது ஒரு கெட் டுகெதர் அப்படின்னா அந்த டைரியிலேருந்து கரெக்டாக எல்லாருக்கும் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நான் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவேன். பட் இந்த தடவை வந்து நான் அதை பண்ணலை, நான் நிறைய பேரை வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கேன், யாருக்காவது கால் பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அசிங்கசிங்கமாக திட்டுங்க, நானும் வழக்கம் போல் சிரிச்சுனே வாங்கிப்பேன் நான். அண்ட் இப்போயுமே நிறைய பேர், ஐ மீன் நான் மிஸ் பண்ண நிறைய பேருக்கு வந்து இது ஆக்சுவலி ஒரு சர்க்கிள். ஒன்று நான் மிஸ் பண்ணவங்களை பிரிட்டோ கூப்பிட்டுருப்பான், பிரிட்டோ மிஸ் பண்ணவங்களை இவங்க ரம்யா கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே மேக்ஸிமம் கால் போயிடுச்சு. ஸோ அந்த காலில் ஏற்றுக்கிட்டு இப்போ இந்த ஐ மீன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயமா என்ன இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவன் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்ற அந்த தருணம், அந்த தருணத்தில் சுற்றி நண்பர்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த நண்பர்கள் எல்லாருமே வந்தீங்க, வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்டு தோட்டா கண்ணம்மா என்னம்மா அப்படின்ற பாட்டு, சும்மா ஒரு கிட்டார் வச்சுட்டு ஒரு ரூமில் ஜாலியாக ஒரு பையன் வந்து பாடி காமிச்சான், நல்லா இருக்கு இதை ஒரு பாட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் கிட்ட பேசினோம். ஸோ கார்த்திக் ப்ரோவும் அண்டு வீர் ப்ரோ அந்த பாட்டை எப்படி அழகாக எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க கண்ணம்மா என்னம்மால. அதோட நிப்பாட்டாமல் அடுத்த பாட்டும் அதே மாதிரியே ஒரு கிட்டாரை வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டா, இங்கே பாருங்க இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டு போய் கொடுத்தோம். அந்த பாட்டு நல்லா இருக்கு சரி கொடுங்க அதையும் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. ஸோ நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ வந்து திரும்பவும் பூம் ஆச்சு. ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ பூம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க, இல்லை அது ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக தமிழ் சினிமாவில் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. இப்போ திரும்ப மறுபடியும் அதுக்கான அங்கீகாரம் சரியாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அங்கீகாரம் தமிழ் சினிமாவில் இருக்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ்க்கு திரும்ப அந்த அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்ததுக்கான காரணமான நபர்களில் ரொம்ப முக்கியமான நபர்கள் வந்து நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். ஸோ திரும்ப அந்த பூமுக்கு வந்து நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் வந்து மிகப்பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாங்க. ஸோ இதுவும் அதுக்கு ஒரு உதாரணம் தான். ஸோ அந்த விதத்தில் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸுக்கு தேங்க்யூ ஸோ மச். அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோன்றது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட், நிறைய ஆர்டிஸ்ட்கான மேடையை அமைச்சு தரக்கூடிய ஒரு ஒரு ஏரியா அது. ஸோ அந்த ஏரியாவில் நின்று விளையாடுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதில் என்ன ஒரு அங்கமாக ஏற்றுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். அண்டு பிரிட்டோ இதெல்லாம் கம்மி அப்படின்னு நினைக்கிறேன் நான், அவன் இன்னும் நிறைய பெருசு பெருசாக பண்ண போகிறோம், அடுத்து ரொம்ப பெருசாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி டு பி வித் யூ அண்டு ஒர்க் வித் யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்ப திரும்ப பிரிட்டோ கூட ஒர்க் பண்ணுறது. கண்டிப்பாக ஓகே. அண்ட் ரீகன், ரீகனுமே இன்னும் நிறைய நிறைய ஸ்டெஃப் இருக்குது, இன்னும் நிறைய பண்ண போகிறோம். அண்ட் அபு அண்ட் சார்ல்ஸ் மாஸ்டர், மாஸ்டர்ன்றது தாண்டி இப்போ வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம். ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு டெய்லி மீட் பண்ணிடுறோம், எதுக்கு என்னே தெரியல, டெய்லி மீட் பண்ணி உட்காந்து ஒரு அரை மணி நேரமாவது பேசிட்டு போகிறோம். ஸோ அபு மாஸ்டர் அண்ட் சார்ல்ஸ் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். என்னையவே ஆட வச்சு அழகு பார்க்குற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்டு கிருஷ்ணா தேங்க்ஸ்டா அகெயின், நல்லா ஐ மீன் கிருஷ்ணா தான் இதோட எடிட்டர். அண்டு ரொம்ப முக்கியமாக இந்த தோட்டா ஆல்பமில் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது மாத்தேஷன்னா, இந்த ப்ராஜெக்டோட டிஓபி.
தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு டிஓபி பண்ண போகிறீங்கன்னு சொன்னோன்னுமே நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன் உங்களோட ஃப்ரேமில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மேலே இருந்த எக்ஸ்பெக்டேஷன்றதை தாண்டி உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை எனக்கு இருக்குது. ஸோ அது வந்து இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் பண்ண போகிறீங்கும்போது நான் உங்களோட ஃப்ரேமில் சரியாக நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமாக இருந்தது. அது சரியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச். மார்க்கேஷண்ணா வந்து அன்பறிவு டானாக்காரன் இந்த படத்தோட டிஓபி. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நானும் பிரிட்டோ ரெண்டு பேருமே வந்து இதுக்கு முன்னாடி யூகே அண்ணன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரிட்டோ இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப பெரிய டிஓபி யார்ட்டையுமே ஒர்க் பண்ணதில்ல. ஸோ மாத்தேஷனை தவிர மீதி எல்லாருமே கத்துக்குட்டியாக இருந்தோம் இந்த ப்ராஜெக்டில். ஸோ அண்ணன் வந்து எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேற என்ன சொல்கிறது, அண்ட் மக்கள் போன பாட்டும் சரி இந்த பாட்டும் சரி இல்லை போன பாட்டுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என் கூட இருந்திருக்கீங்க. ஸோ இந்த பாட்டும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கம் போல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு என்ன பேசுகிறதுன்னு தெரில, ஒரு பாட்டு வந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு பண்ணிட்டேன். பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆ தேங்க்யூ, சூப்பர். சாரி, நான் வக்கீல் வண்டுமுருகனை விட்டுட்டேன். ரம்யா பாண்டியன், ஸோ என்னதான் ஏதோ சொல்ல போறீங்களோன்னு. ரம்யா பாண்டியன் ஆக்சுவலி பிரிட்டோ வந்து இது இது இந்த மாதிரி ஒரு பாட்டுடா, இதுல ரம்யா பாண்டியன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரிட்டோ தான் சொன்னான். சொன்னோடனே நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் யோசிக்கிற எதுவும் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை. நீ வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டுக்க, அதுக்கப்புறம் நம்ம எதாவது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அண்ட் கேட்டோடனே ரம்யா பாண்டியனுக்கும் பிடிச்சிருச்சு பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அண்டு சி வெளியில் என்ன ஐ மீன் அந்த அதை ஏன்னா நாங்கள் பண்ணது ஒரே ஷோ ஆக்சுவலி, இது அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, அதனால தான் நான் சொல்கிறேன் நான். சரியா, பிக் பாஸ்ன்ற ஷோவில் ரெண்டு பேரும் ஒரே ஷோவில் இருந்தோம். அது கிட்டத்தட்ட அந்த ஒரே வீட்டுக்குள்ளார எல்லாருமே நண்பர்களாக இருந்துட்டு வெளியில் வந்தோம். வெளியில் பார்க்கும்போது மற்றவங்களோட கருத்துக்கள் ஆயிரம் இருந்திருக்கலாம், நான் அந்த ஷோ எதுவும் பார்த்துக்கல. ஆனால் நாங்கள் நண்பர்கள் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ஃப்ரெண்டு கூட நான் ஒர்க் பண்ணுவேன் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அண்ட் அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த பாட்டில் நாங்கள் எல்லாருமே கம்ஃபர்டபுளான அட்மாஸ்ஃபியரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் எல்லாருமே விரும்புவோம். ஸோ இவங்க என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அதனால் அந்த அட்மாஸ்ஃபியரும் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் இவங்களும் வந்து சொல்லப்போனால் எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலி வைப்பில் ஒரு மாதிரி பின்னாடி போகும்போது நல்லா கலாச்சாரி ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த இம்சைகள்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா, லுக்கிங் ஃபார்வர்ட் இது மாதிரி இன்னும் நிறைய 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 சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் நான். ஓகே ஓகே. அண்ட் எஸ் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் டு அண்ட் ஆல், தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். என்னோட வாழ்த்து மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க, நான் பார்த்துடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ரம்யா பாண்டியன் அவர்களே அப்படியே நீங்கள் வந்துட்டு பேசிட்டீங்கன்னா நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இப்போது எல்லாமே ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக பார்த்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதா இருக்கட்டும் இல்லை மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ மூவிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், வெப்சீரீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், மியூசிக் ஆல்பம்ங்கிறது நான் ஒன்று பண்ணலை, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மியூசிக் ஆல்பம். ஸோ டெஃபினட்டாக ரியோ சொன்ன மாதிரி இது எப்போவுமே இருக்குது, பட் இப்போது நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வந்து இண்டிபெண்ட்டாக இந்த மாதிரி மியூசிக் ஆல்பம் பண்ணுறது, ஏன்னா எல்லா விதத்துலேயுமே வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் இப்போ அடுத்த ஃப்யூச்சர் அப்படிங்கிற போது மக்களோட நம்ம கனெக்டடாக இருக்கணும், அது சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மைண்ட் செட் எனக்கு இருந்தபோது கரெக்டாக வந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. அண்ட் பிரிட்டோ ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டார், எனக்கு பிரிட்டோ அதுக்கு முன்னாடியே தெரியும், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாட்டியும் எனக்கு தெரியும், ஆஸ் அ பர்சனாக எனக்கு தெரியும் அவர் ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ பெரிய வேலை பண்ண மாதிரியே தெரியாத மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. ஸோ ஆஸ் அ பர்சனாக அவர் தெரியும், ப்ராஜெக்ட் அது தொப்ப தெரியுது. ஸோ அதனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். இல்லை ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டாக கொண்டு வரும்போது அண்ட் எனக்கு அவர் ஆடியோ அமிச்சார், ஆடியோ கேட்டோன்னே பிடிச்சிது. அண்ட் ஒரு டீம் சொன்னாங்க இல்லையா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு மியூசிக் ஆல்பம் பண்ணும்போது ஒரு டீம் மேலே ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கிறோம். ஸோ இதில் உள்ள நேம்ஸ் எல்லாம் எனக்கு அப்படி தான் இருந்தது, நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அவங்களோட இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அண்ட் பிரிட்டோவை எனக்கு தெரியும் பர்சனலாக, அண்ட் ரியோ என்னோட ஃப்ரெண்ட். நீங்கள் பிக் பாஸ் எங்கள் சீசனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்,
இல்ல எங்க சீசன்ல வெளியே என்னெல்லாமோ ப்ரொஜெக்ட் ஆச்சு, உள்ள நாங்க எப்ப பாரு சண்டை போட்ட மாதிரி. பட் நாங்க வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். ப்ரௌட்லி நான் சொல்லுவேன், எங்க சீசன்ல தான் நிறைய பேர் இன்னும் டச்லயே இருக்கோம். ஸோ அதனால இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், எனக்கு அவரை தெரியும். அண்ட் அவரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணறன்ற போது எனக்கு எந்த வித செகண்ட் தாட்டுமே வரல. ஆஸ் அ டீமா நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ், ரியோ, பிரிட்டோ அண்ட் டிஓபி மாதேஷ் சார், நான் வந்து அவரை மீட் பண்ணும்போது சார் எப்படியாவது கொஞ்சம் அழகா காட்டுங்க சார், ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்லாம் எங்கன்னே தெரியல, என்னை பார்த்தத கூட டிசைட் பண்ணுவாங்களா, இல்லை ப்ராஜெக்ட்னா அந்த ரம்யா பாண்டியனை கூப்பிடுங்க, ஒரு புதுசாக ஒரு சேலை வாங்குங்க, ஆனால் அதை கொஞ்சம் அழுக்கு பண்ணி பழசாக கொஞ்சம் கீழ்ச்சி கொடுங்க. சும்மா சார் நான் ஆர்ட் ஃபிலிம்ஸ் நான் டெஃபினட்டாக பண்ணியிருக்கேன், ஐ ரெஸ்பெக்ட் தட். பட் மூவிஸில் வெப்சீரீஸில் இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே ஒரு சாரீ கட்டி, ஒரு பழைய சாரீ கட்டி, ஒரு டல் மேக்கப் கொடுத்து, ஒரு நிறைய ஒரு சோகமான ரோல், இந்த மாதிரி தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீலே வேற மாதிரி இருந்தது, அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கே என்னை அப்படியே பார்த்துட்டு தான் போர் அடிக்கும், ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ஈஸியாக போர் அடிச்சிடும். ஸோ இது எனக்கு அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டெஃபினட்டாக தெரியும், நம்மளை டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் பார்த்தேன். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ மாதேஷ் சார் அண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அண்ட் மை மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் கோரியோகிராஃபர்ஸ் அபு சார் அண்ட் அவங்களோட டீம், அபு மாஸ்டர் அண்ட் டீம், அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஒரு நாள் ரிஹர்சல் போனோம், பட் அந்த ஒரு நாள் வச்சு மறுநாள் நாங்கள் நல்லா மேனேஜ் பண்ணி எங்களுக்கு ஆட வச்சுட்டாரு. எனக்கு டான்ஸ் பிடிக்கும், பட் கரெக்டாக ஆடுறேன் நல்லா ஆடுறேன்லாம் தெரியாது, நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆடுவேன் அவ்வளவுதான். ஸோ அஸ் அ டீமாக எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் நிக்கில் முருகன் சார் தேங்க்யூ, ஏன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் ஏதோ ஒரு டாப் போயிட்டே இருக்கிற மாதிரி மீடியாவில் வந்து அவர் தான் அதை பண்ணுறாங்க. அண்ட் வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த மேடைன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே எனக்கு ஃபஸ்ட்லேருந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் கொடுத்தது வந்து டெஃபினட்டாக மீடியா. எப்போவுமே சரி, அவங்க எனக்கு ரொம்ப பெரிய பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா மீடியாலையும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா ஸ்டேஜ்லேயும் அவங்க ப்ராஜெக்ட் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ்லேயும் அதை தான் சொல்கிறோம், பட் இதை தாண்டி டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா. இப்போ ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அதனால் நாங்கள் போட்ட ஸ்டெப்பே போடணும்னு அவசியம் இல்லை. எங்களை விட நீங்கள் டெஃபினட்டாக நல்லா ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை விட நல்ல டான்ஸ் ஆடி கூட நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டால் அப்படியே அதை கொஞ்சம் நீங்கள் ஃபேமஸ் ஆக்கலாம். அண்ட் எங்களோட இன்வைட்டை ஏற்றுட்டு இங்கே வந்த எல்லாரும் என்ன ரொம்ப டீசெண்டாக கேட்குறேன்றீங்களா? இல்லை கூச்சமே இல்லைல்ல. இல்லை இல்லை சரி ஓகே. எங்களோட இன்வைட்டு ஏற்றுக்கிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் பிக் பாஸ் டீம் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே. அண்ட் ராஜு தேங்க்யூ எங்களோட இதை லான்ச் பண்ணுறதுக்கு, நீங்கள் என்னோடய ஃபேன் சொன்னீங்க, நானும் உங்களோட பெரிய ஃபேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு டான்ஸ்லாம் ஆடினீங்களே எல்லாரையும் கலை, அது நான் ஒரு 6-7 வாட்டி நான் ரிப்பீட்ல மோட்ல போட்டு பார்த்தேன். ஸோ உங்களோட பேச்சுக்கும் நான் பெரிய ஃபேன், இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது நான் உட்காந்து நல்லா ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் நிக்கி சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. நிக்கி இவர் பொய் சொல்லிட்டு கை கொடுத்தா ஒத்துக்க மாட்டேன், உண்மை சொல்லிட்டு. நிக்கி வந்து நிக்கி நானும் நீங்களும் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம் பிஹைண்ட் வாட்ச்ல. ஸோ சூப்பராக நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. நான் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன், எப்படி எடுத்தாங்க லாஸ்ட்ல எல்லாரும் தேங்க் பண்ணி சரி ஓகே நிக்கி அப்படின்னு. அண்ட் இன்னொன்னு கௌதம், டிஜே கௌதம் உங்களுக்கும் சூப்பர். எனக்கு அவரும் நான் அவரோட பெரிய ஃபேன். குக் வித் கோமாளி பின்னாடி டான் 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 வந்து டிலேவே இல்லாம கவுண்டர் போடுவாரு. ஸோ டிஜே கௌதம்க்கும் தேங்க்யூ. சூப்பர். அதாவது கௌதம் ஐ நோ ஸ்டேஜ்ல இருந்து நான் அழுத்தேன், கன்சோல்ல இருந்து நீ எழுதிருக்க, ஐ நோ த ஃபீலிங். ஸோ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. பட் ஆனால் இங்கே வந்துட்டு மிர்ச்சி இல்லை, நிக்கி ரொம்ப நல்லா பண்ணுவாப்புல. ஐ மீன் அவன் ஸ்டேஜில் ஹோஸ்ட் பண்ணுறதை விட ஸ்டேஜில் இல்லாமல் இருக்கும்போது வெளியில் எங்கள் கூட பேசி சிலதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப. நிக்கி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாதீங்க, மார்னிங் ஒர்க் அவுட்ல இங்கே பண்ணாதீங்க. ஐயோ இந்த நகைச்சுவைக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமை. அண்ட் கௌதம் ஐ லவ் யூ ஸோ மச் தா, அவ்வளோதான், லவ் யூ. அண்டு நிக்கில் முருகன்னா நிக்கில நான் இருந்தாவே அந்த இடம் வந்து பயங்கர பரபரப்பாக இருக்கும். அந்த இடம் பரபரப்பாக இருக்கோ இல்லையோ நிக்கில நான் பயங்கர பரபரப்பாக இருப்பார். ஸோ அந்த பரபரப்பை தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டில் நிக்கில நான் இருக்காரு அப்படின்னாவே அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நிக்கிலண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ், தேங்க்யூ, லவ் யூ அண்ணா, சூப்பர். And singers Nityashree and Premji, thank you so much. And oh no,
Yes, yes. First thing you said. I'm going to say all the above. Sorry. Sorry. Thank you. You can tell me. So, Niteshi, thank you. Da. Actually, your voice is not justification, pannana therla, but I enak romba pidichathu. And Premji, sir, ninga inga varala indha video pathina, okay, Twitter la nada photo pota, keela vandu ipdi kannadi eduthu ipdi sirikira mari oru video mattum podringa, ana inga ungaloda video ku aala kaano, idha na vanmaya kandikira, enna nu enak Twitter layadu badhil solunga. Thank you. Illa, actually, Premji vandu phone la badhil solradha vida Twitter la kandipa badhil solliruvar. Aama. And yes, first Niteshi. எனக்கு ஆக்சுவலி நான் நிதிஷியோட பெரிய ஃபேன். அவளோட யூடியூப் வீடியோஸில் ஐ மீன் அவளோட யூடியூப்பில் அவள் கிரியேட் பண்ணுற எல்லா கண்டென்ட்டுமே தி பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப பெரிய ஃபேன் உனக்கு. உன்னோட வாய்ஸில் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரேம்ஜி, தேங்க்ஸ் ப்ரோ. ஃபோன் பண்ணப்போ கண்டிப்பாக வந்துடுவேன் நான் அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் இப்போ தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச் பிரேம்ஜி ப்ரோ. அண்ட் இந்த பாட்டுக்கு பிரேம்ஜியோட வாய்ஸ் இன்னும் ஆட் ஆனாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்பினோம். அதை அவர் ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. தட்ஸ் ஆல் ஐ திங்க். தேங்க்யூ சொல்லிட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஸோ இப்போது வந்துட்டு அதுதான் கடைசி பந்தில் வந்துட்டு அண்ணன் வந்திருக்காரு, மிர்ச்சி விஜய் அவர்கள். வாங்க மிர்ச்சி விஜயனா, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். அதாவது இந்த லாஸ்ட் பந்தியில் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு பர்சன் உட்காருவாரே, அந்த மாதிரி தான் உட்காந்து வந்திருக்கீங்க. ஓகே சொல்லுங்க. சாரி மச்சான், என்ன சொன்னாங்க கவனிக்கல. சாரி தான். சரி, நீ எப்படி நல்லா தான் சொல்லியிருப்பேன். சரி, எல்லாருக்கும் வணக்கம். மிர்ச்சி விஜய், ஆர்ஜே விஜய், ஒரு ஷோ நான் பார்த்ததே இல்லை. சிங்கர்ஸ் மறந்துட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களும் மறந்துட்டு ஈவெண்ட்டே அவங்களுக்காக தான் பண்ணீங்க மெயினா. ஆனா சீரியஸ்லி இல்லை, நான் உண்மையை ஒத்துப்பேன். சூப்பர். ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன ரீசெண்டாக பார்த்த ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ பெரிய பேக்ட்ராப்லாம் வைக்கல யாரும். இது பாட்டு ரிலீஸ் பண்ணுறீங்களா, படம் ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு டவுட் வர அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேன். என்டையர் டீமுக்கும் நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ்க்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் உங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னை ஓரளவுக்கு பிடிக்கும். அவங்கள கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. வந்தோடனே நீங்கள் இப்போ நீ பேசாமல் கீழே போயிடுறேன். நீ இருக்கிறதுனால எல்லாரும் என்ன அப்படி பண்ணுறீங்க? இல்லை மச்சான், அவங்க ஃபஸ்ட் நான் இப்போ ஏனாலுமே யோசிப்பார். உள்ளே வரேன். ராஜு, நான் உங்களோட பெரிய ஃபேன்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா ராஜு சொல்லியிருக்காரு ரம்யாவை பிடிக்கணும். இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம், இதை கேட்காம மறந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்க பேரெலாம் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அந்த மைக் இல்லாமல் சொல்லிட்டீங்களே, பரவாயில்ல, எனக்கு கேட்டுருச்சு அது போதும். சூப்பர், வெரி வெரி ஹாப்பி சார். இப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும், அவ்வளோதானே. இன்னைக்கு எப்போ நீங்கள் நிக்கி நல்லா ஷோ பண்ணுறானீங்களோ அப்பயே தெரிஞ்சிச்சு. சூப்பர், சொல்லு டெல்லிங். இல்லைண்ணா நல்லா ஷோ பண்ணுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்துட்டு அவங்க எல்லாரையும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும். இப்போ எதுக்கு திருப்பி சொன்னேன்? சும்மா ரெஜிஸ்டர் பண்றது. ஓகே, வெரி குட். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீ பண்ணிருக்க மச்சான். நீ சொன்ன மாதிரி ஸ்டெப் எல்லாம் வைரல் ஆகுது. அதை வேற ஸ்டெப் எல்லாம் போட்டு தான் ஈவெண்ட்டுக்கு போனா கண்டுபிடிங்க இது என்ன பாட்டுலாம் கேட்கறானுங்க. அதுக்காக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுலயும் நிறைய சிக்னேச்சர் ஸ்டெப் இருக்கும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா பாடிருப்பாங்க நித்யஸ்ரீ. அவங்களோட பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ நீங்களாக இருக்கட்டும், பிரேம்ஜி ப்ரோவாக இருக்கட்டும், உங்கள் ரெண்டு பேருக்காகவும், நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்க்காகவும், முக்கியமாக அவங்க ரெண்டு பேருக்காகவும் இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும். நிக்கி ஷோ பண்ணியிருக்கானா, அந்த ஷோவும் ஹிட்டு பாட்டும் ஹிட்டு. ஸோ அதுக்குமே இது பெரிய சக்ஸஸ் தான். தேங்க்யூ, தேங்க்யூ டார்லிங்ஸ், தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிரிட்டோ மச்சா. சாரி, மெயின் இயக்குனரை மிஸ் பண்ணிட்டேன். பிரிட்டோக்கும் பெரிய பெரிய ஒரே அம்சம். ஆடியோ லான்ச்சில் சிங்கரை மிஸ் பண்ணலாம். நான் என் ஃப்ரெண்டை உரிமையாக சொன்னேன். பட் மச்சான் ஆல்ரெடி கீழே சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் மேலே மறந்துட்டு. உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ் என்ன, எத்தனாவது சட்டண்ணே? ஃபோர்த்தா ஃபிஃப்த்தா?